वेलकम टू माय चैनल नाम इनकी पाकपो 8th स्टैंडर्ड सोशल साइंस सिविक्स लेसन 5 रोड सेफ्टी रूल्स अंड रेगुलेशन अंदर लेसन दा नाम पाकपो। फर्स्ट नाम पाकपो इंट्रोडक्शन। Our entire civilization has been based upon some of our extraordinary infrastructures which give us speed and connectivity. அதாவது நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் பொறுத்து தான் நமக்கு ஸ்பீட் அண்ட் கனெக்டிவிட்டி கிடைக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்ட் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹியூமன் பீயிங்ஸ் வந்து இன்டெக்ரல் பார்ட்டாக இருக்காங்க. ரோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மினிமைஸ் டிஸ்டன்ஸ். அதே மாதிரி ரோட்னால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரோட் ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நடக்குது. அதனால பீப்புள்ஸ் இல்லை லாக்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து அதில் இன்ஜூர் ஆகுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் லீவ்ஸ் நிறைய பேர் நிறைய பீப்புள்ஸ்க்கு இருக்குது. ரோட் சேஃப்டி அப்படிங்கிறது நமக்கு இம்பார்ட்டன்ட் ஒன் ப்ரைமரி ஒன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது யார் வந்து ஒருத்தர் ட்ராவல் ரோட்டில் ட்ராவல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ரோட் சேஃப்டி அப்படிங்கிறது ஒன்று முக்கியம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷனில் சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரோட் சேஃப்டி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒவ்வொரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்ரிடே நியூஸ் பேப்பரில் நம்ம பார்க்குறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் ரோடு ஆக்சிடென்ட்ஸ்னால எவ்வளோ பேர் இன்ஜூர் ஆகுறாங்க, எவ்வளோ பேர் டெத் ஆகுறாங்க, அதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சோஷியல் அண்ட் எக்கனாமிக் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ராப்ளம் டேமேஜ் ஆகுது, அது எல்லாமே நமக்கு இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கேர்லெஸ்னஸ்னால் மட்டும்தான். லாஸ் ஆஃப் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லிவ்லிஹுட்டை வந்து நமக்கு சஃபர் ஆகுது. அதே மாதிரி டிராஃபிக் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ மூவிங் ஹை ஸ்பீட் வெஹிக்கல்ஸை வந்து நமக்கு ஸ்லோவாக மூவ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு டியூ டு டிராஃபிக் மட்டும்தான், அதுவும் ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டைரக்ட் கான்சிக்வன்ஸ் ஆஃப் த ஆக்சிடென்ட் நம்ம அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்டிலிட்டி டெத் இன்ஜூரி ப்ராப்பர்ட்டி டேமேஜ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடென்ட்ஸ்னால நடக்கிற டைரக்ட் கான்சிக்வன்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசன் ஃபார் ரோட் ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட் நம்ம சொல்ல போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஸ்பீட். அதாவது ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நார்மல் ஸ்பீடோட ஹையர் ஸ்பீடில் போவாங்க, அப்போ அது வந்து ரிஸ்க். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் மல்டிபிள்ஸ் ஆஃப் ரிஸ்க் ஆக்சிடென்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிவியரிட்டி ஆஃப் இன்ஜூரி டியூரிங் அண்ட் ஆக்சிடென்ட்ஸ். நம்ம எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போகிறோமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிவியர் இன்ஜூரிட்டி இருக்கும் ஆக்சிடென்ட்னால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டெயில்கேட்டிங் இன் இல்லீகல் அண்ட் டேஞ்சரஸ் ஹேபிட், அதாவது நமக்கு நம்ம மட்டும் நம்ம சஃபர் ஆகாமல் இல்லாமல் நம்மளோட க்ளோஸ் வெஹிக்கிள் நமக்கு பக்கத்தில் வர்றது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அது எல்லாமே டேஞ்சர் ஆகிறது. இது எல்லாமே நமக்கு டியூ டு ஓவர் ஸ்பீட்னால நடக்கிற ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரங்கன் டிரைவிங். அதாவது வந்து பார்த்திங்கன்னா அல்கஹால் ட்ரிங்க் பண்ணிவிட்டு நம்ம பண்ணுறோம் அப்படி ட்ரைவ் பண்ணுறோன்னா நமக்கு அங்கே வந்து டெசினஸ் இருக்கும், கான்சன்ட்ரேட்டன் வந்து ரெடியூஸ் ஆகும். அப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மெயின் ரீசன் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு. அப்போ அல்கஹால் ட்ரிங்க் பண்ணால் நம்ம ட்ரைவ் பண்ணக்கூடாது, அதையும் மீறி நம்ம ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஆக்சிடென்ட்ஸ் நடக்க நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிஸ்ட்ராக்ஷன் டு டிரைவர்ஸ். அதாவது டிரைவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன் ஆகுறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நவ டேஸில் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் பேசிக்கிட்டே நம்ம ட்ரைவ் பண்ணுறோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பிரெயின் ஃபங்க்ஷன் வந்து நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து ஃபோனில் போகும்போது நம்ம பேசும்போது அங்கே வந்து கான்சன்ட்ரேஷன் டிஸ்ட்ராக்ஷன் நடக்குது. அப்போ அது நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் டே ட்ரீமிங் எதையாவது யோசிச்சுக்கிட்டே போனோம்னா அந்த டைமில் நமக்கு நடக்க சான்சஸ் இருக்குது. இல்லை அட்ஜஸ்டிங் மிரர்ஸ் வைல் டிரைவிங் ஸ்டீரியோ இன் வெஹிக்கல் அனிமல்ஸ் ஆன் த ரோட் பேனர்ஸ் பில்போர்ட்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஸ்ட்ராக்ஷன் டு டிரைவர்ஸ். இதனால நமக்கு ஆக்சிடென்ட்ஸ் நடக்க நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெட் லைட் ஜம்பிங். மெயின் மோட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெட் லைட் ஜம்பிங் இஸ் சேவிங் டைம். அதாவது ஸ்டடீஸை வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் சிக்னலை வந்து நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ண மாட்டோம். அப்போ வந்து என்ன பண்ணுறோம், டெஸ்டினேஷனை நம்ம சேவ் பண்ணுறதுக்கும் அதாவது நம்ம சீக்கிரம் போகணும் அப்படிங்கிறத நம்ம அந்த க்ராஸ் பண்ணி போவோம். அது மட்டும் இல்லாமல் அவாய்ட் சேஃப்டி கீர், அதாவது சேஃப்டி சீட் பெல்ட் போடாமல் ஃபோர் வீலரில் டூ வீலரில் நம்ம ஹெல்மெட் போடாமல் போகிறோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அண்டர் த லாவ் கண்டரில் வரும். அப்போ இந்த டூ திங்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணுன்னா நம்ம ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறத கொஞ்சம் தவிர்க்கலாம். அதர் டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிரைவர்ஸ் ஓவர் ஸ்பீட் ட்ராஸ் டிரைவிங் வயலேஷன் ஆஃப் ரூல்ஸ் ஃபெயிலியர் டு அண்டர்ஸ்டாண்ட் சயின்ஸ் ஃபேட்டிக் அண்ட் கன்செப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இது எல்லாமே டிரைவர்ஸோட மிஸ்டேக். அது மட்டும் இல்லாமல் பெடஸ்ட்ரைன், அதாவது நம்ம வந்து ராங் பிளேஸில் க்ராஸ் பண்ணுறோம், அதேமாதிரி ஜே பாக்கர்ஸ் அது கேர்லெஸ்னஸ் இது எல்லாமே பெடஸ்ட்ரைன். பேசஞ்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதாவது பாடி வெஹிக்கல் இப்போ பஸ்ஸில் போகும்போது நம்மளோட உடம்பு வெளியில் தெரிகிற மாதிரி அந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது ஃபுட் போர்டில் பண்ணுறோம் இல்லை வந்து ஒரு பஸ்ஸை வந்து கேட்ச் பண்ணோம் ரன் பண்ணுறோம் இது எல்லாமே பேசஞ்சர்ஸ். வெஹிக்கல்ஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா
நமக்கு பிரேக் வந்து கட் ஆகிறது, டயர் பர்ஸ்ட், இன்சஃபிஷியன்ட் ஹெட்லைட்ஸ், ஓவர்லோடிங், ப்ராஜெக்ட்ஸ் லோட்ஸ், இது எல்லாமே நமக்கு வெஹிக்கல்ஸ். ரோட் கண்டிஷன், அதாவது டேமேஜ்டு ரோடாக இருக்கும், இல்லை வந்து திடீர்னு ஒரு இடத்துல ஹோல்ஸ் இருக்க மாதிரி இருக்கும், இல்லை வந்து ரூரல் ரோட்ஸ் இருக்கும், இல்லை ஹைவேஸ் டைவர்ஷன், ஸ்பீட் பிரேக்கர் வந்து இல்லீகலாக இருக்கும் நினச்ச இடத்துல, அப்போ அது எல்லாமே. இன்னொன்று வெதர் கண்டிஷன்ஸ், அதாவது ரெயின்ஃபால், விண்டு, ஸ்ட்ராம், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மற்ற டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் வந்து நமக்கு ஆக்சிடென்ட்ஸ் நடாகிறதுக்கு. சேஃப்டி மெஷர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கணும்னு பார்த்திங்கன்னா, ஆல்வேஸ் கீப் ஆன் லெஃப்ட், அதாவது லெஃப்ட் சைடில் நம்ம எப்பொழுதுமே போகிறது, அதாவது பாஸ் த ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, வைல் டிரைவிங் கீப் டு த லெஃப்ட் அண்ட் அலோ த வெஹிக்கல்ஸ் டு பாஸ் ஃப்ரம் த ஆப்போசிட் டைரக்ஷன், மற்ற டைரக்ஷன்லேருந்து வரவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். ஸ்லோ டவுன் அந்த பென்ஸ் அண்ட் டேர்ன், அதாவது டேர்னிங்கில் பெண்ட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஸ்லோவாக போகலாம். யூஸ் ஹெல்மெட், அதாவது பைக்கில் போகவங்க கண்டிப்பாக ஹெல்மெட் போடணும், இதெல்லாம் நமக்கு சேஃப்டி மெஷர்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, நெவர் எக்ஸீட் த ஸ்பீட் லிமிட்டை தாண்டி நம்ம போகக்கூடாது. மெயின்டைன் த ரைட் டிஸ்டன்ஸ், அதாவது ஒரு வெஹிக்கிள்க்கும் இன்னொரு வெஹிக்கிள்க்கும் நம்ம டிஸ்டன்ஸை கீப் அப் பண்ணணும். பார்க் த வெஹிக்கல்ஸ் ஒன்லி அலாங் த பார்க்கிங் ஏரியாஸில் மட்டும்தான் நம்ம பார்க் பண்ணணும், அதாவது நோ பார்க்கிங் ஏரியாஸில் நம்ம பார்க் பண்ண முடியக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ரோட் சைட்ஸ், ரோட்டில் இருக்க சைன்ஸ் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணணும். சம் அதர் சேஃப்டி டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெவர் எவர் ட்ரைவ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேஃப்டி டிப்ஸ் நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா, அதாவது ட்ரங்க்கு, செல்ஃபோனு, அதாவது மாதிரி டூ லவுட் மியூசிக்கு, மிர்ரரு, சேஞ்சிங் லென்ஸ், சீட் பெல்ட், இது எல்லாமே நமக்கு ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் பெடஸ்ட்ரியன்ஸ்னால் கிராசிங் அட் த ஜீப்ரா கிராசிங்கில் மட்டும்தான் நம்ம கிராஸ் பண்ணணும், இல்லைனா சிக்னல் கோசரம் 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணி நம்ம கிராஸ் பண்ணலாம். அதேமாதிரி ரெட் அண்ட் எல்லோ லைட்டில் நம்ம அதாவது நெவர் கிராஸ் ஆன் ரெட் அண்ட் எல்லோ லைட், அதாவது ஃபோர் வீலர்ஸ்லாம் நமக்கு ரெட் லைட்டில் எல்லோ லைட்டில் கிராஸ் ஆகக்கூடாது. அதேமாதிரி வாக் பண்ணி போகிறவங்க சைட் வாக்கில் போகலாம். இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 108 எமர்ஜென்சிக்கு நம்ம கூப்பிடலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 103 நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் மேண்டேட்டரி சைன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கேட்டகரி ஆஃப் சைன் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா மேண்டேட்டரி சைன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஏ வயலேஷன் ஆஃப் எனி மேண்டேட்டரி டிராஃபிக் சைன் வந்து பார்த்திங்கன்னா பனிஷபுள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் இந்த லா யார் கொண்டு வந்தாங்கன்னா, ரோட்வேஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அது என்னென்ன சைன் அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது காஷ்னரி சைன். அதில் வந்து பார்த்திங்கன்னா 40 காஷ்னரி டிராஃபிக் சைன்ஸ் இருக்குது. இதை வந்து யார் கொண்டு வந்தாங்கன்னா ரோட்வேஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டிரைவர்ஸ்க்கு வார்ன் பண்ணுறது, இதை வந்து கண்டிப்பாக எந்த ஒரு மேனேஜ் கரெக்டாக மேனேஜ் பண்ணணும் இந்த எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன சைன்ஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்ஃபர்மேட்டரி சைன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்ஃபர்மேஷன் த்ரூ த டிரைவர்ஸ், அதாவது போர்டு வச்சு நமக்கு டிரைவர்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்கன்னா அது என்னென்ன சைன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தீஸ் ஆர் ஆல் த சைன்ஸ் ஃபார் த இன்ஃபர்மேட்டரி சைன்ஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் சைன், டிராஃபிக் சைன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எதுக்கோசரம்னா ரெகுலேட் டிராஃபிக்கை யூஸ் பண்ணுறதுக்கு டிராஃபிக் சைன்ஸ் யூஸ் ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ஒரு பர்சனும் கண்டிப்பாக டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் அவங்க டிரைவ் பண்ணுறாங்கன்னா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிராஃபிக் சைன் வந்து பார்த்திங்கன்னா பேசஞ்சர்ஸ் வெஹிக்கிளில் போகிறவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 டைப்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க, அதை நம்ம பார்த்தோம், அதுக்கான இமேஜஸ் பார்த்தோம். மேண்டேட்டரி சைன், காஷ்னரி சைன், இன்ஃபர்மேட்டரி சைன். மேண்டேட்டரி சைன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ரெகுலர் இன் ஷேப்பில் இருக்கும் ஜென்ரலாக, அதை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். காஷ்னரி சைன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரோட் சுச்சுவேஷனை பொறுத்து நமக்கு அது ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும் அந்த சைன்ஸு. இன்ஃபர்மேட்டரி சைன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது டைரக்ஷன் அண்ட் டெஸ்டினேஷனை வந்து நமக்கு சொல்கிறது ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கும், இது என்னென்ன ஷேப்பில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டிராஃபிக் சைன்ஸ் அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ரெட், எல்லோ, க்ரீன் இருக்கும், அது என்னென்ன சிம்பிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ரெட்னா ஸ்டாப், அதே மாதிரி எல்லோ அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் ஆக போகிறோம், அதாவது க்ரீன் வரப்போகுது அப்படிங்கிறதுக்கோசரம், க்ரீன்னா நம்ம அந்த இடத்த விட்டு மூவ் ஆகலாம் அப்படிங்கிறது. ஸ்டெடி க்ரீன் யாரோ சிக்னல் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு, அதாவது ஃபுல் க்ரீன் சிக்னல் இருந்ததுன்னா அதாவது நம்ம டைரக்ஷன் வந்து ஏரோ பாயிண்ட் எதை நோக்கி இருக்கும். அதே ஃப்ளாஷிங் ரெட் சிக்னல்லாம் அங்கே வந்து நமக்கு ப்ரொசீட் ஒன்லி வென் த வே இஸ் கிளியர் ஆனால் மட்டும்தான் நம்ம போக முடியும். ஃப்ளாஷிங் எல்லோ சிக்னல் அப்படின்னா இண்டிகேட்ஸ் அ ஸ்லோ டவுன் அண்ட் ப்ரொசீட் தென் காஷன், அதாவது நம்ம போகிறது கரெக்டாக ஸ்லோ டவுன் ஆக போகுது, அதனால் நம்ம அதை ஜாக்கிரதையாக மூவ் பண்ணணும். டிராஃபிக் ரூல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு, அதாவது மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் 1980
1868 நமக்கு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபோர்ஸ்க் எப்போ வந்ததுன்னா 1989 அங்கே தான் நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஆன் ஒன் வே ரோட்னா டிரைவர் ஷுட் அலோ த ஓவர் டேக்கிங் வெஹிக்கல் த்ரூ த ரைட் சைடில் மட்டும்தான் நம்ம போக முடியும். டூ வே ரோடு அப்படின்னா நமக்கு லெஃப்ட் சைடில் தான் டிரைவர் மஸ்ட் டிரைவ் த வெஹிக்கலை பண்ணணும். மேண்டேட்ரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சொல்லணும்னா டிரைவர் டு ஸ்லோ டவுன் அட் த இன்டர் ஜங்ஷனில் வந்து நமக்கு ஸ்லோவாக போகணும். அதே மாதிரி டிரைவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹாரன்ஸ் வந்து ப்ராஹிபிட்டட் ஏரியாஸில் ஹாரன்ஸ் வந்து அடிக்கக்கூடாது. அதே மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி வெஹிக்கல் ஏதாவது வருது அப்படின்னா அதுக்கு நம்ம வே கொடுக்கணும். அதே மாதிரி யூஸ் ஹை பீம் ஒன்லி த வென் நெசரி, அதாவது ஹை பீம் லைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்போ தேவையோ அப்போ மட்டும்தான் போடணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வெஹிக்கல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கலை வந்து நம்ம அதாவது ரைட் ஆர்ம் வந்து ஸ்விங் இட் அப் அண்ட் டவுன் ஜென்ட்லி, அதாவது நம்ம எப்படி போகணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கலை ஸ்டாப் பண்ணுறாங்கன்னா டியூரிங் த இண்டிகேஷனோடு தான் நம்ம ஸ்டாப் பண்ணணும், எந்த ஒரு இண்டிகேஷன் இல்லாமல் நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா டேர்னிங் ரைட்டில் போகிறாருன்னா அங்கே வந்து நம்ம அதாவது நம்ம ஆர்ம் யூஸ் பண்ணி நாங்கள் ரைட்டில் போகிறோம் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணணும். அதே மாதிரி டேர்னிங் லெஃப்ட்னா நமக்கு ரொட்டேட் இந்த ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் நம்மளோட ஆர்ம் காமிக்கணும். இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி ஹசார்ட் அப்படின்னா நமக்கு போத் இண்டிகேட்டர்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். டூ வீலர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஒன் பைலியன் ரைடர் இஸ் அலோடு, அதாவது ஒரே ஒரு ரைடர்லாம் போக முடியும். ஹாரன் சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும், அப்போ எலக்ட்ரானிக் ஹாரன் மட்டும்தான் பெர்மிட்டட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பார்க்கிங் வெஹிக்கல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆம்புலன்ஸ் ஃபயர் இன்ஜினுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளம் அந்த இடத்துல வந்து ஃபயர் இன்ஜின் ஆம்புலன்ஸ் நம்ம பார்க் பண்ணுறோன்னா அந்த அந்த இடத்துல நம்மளோட இண்டிவிஜுவல் வெஹிக்கலை பார்க் பண்ணக்கூடாது. அப்படி நம்ம பார்க் பண்ணணும்னா நமக்கு ஃபைன் பே பண்ணணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இதில் சொல்லியிருக்காங்க. டிஃப்ரெண்ட் கலர் நம்பர் பிளேட்ஸ் நமக்கு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவும் கவர்னர் ஆஃப் ஸ்டேட் அவங்களுக்கு தான் ரெட் கலர். ப்ளூ கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அம்பாசிடர்ஸ் அண்ட் ஃபாரின் டெலிகேட்ஸ்க்கு மட்டும்தான் ப்ளூ கலர். ஒயிட் கலர் அப்படின்னா காமன் சிட்டிசன் எல்லாத்துக்கும். எல்லோ அப்படின்னா கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ் நமக்கு அவங்க எல்லாத்துக்குமே எல்லோ கலர் பிளேட் கொடுப்பாங்க. அதே மாதிரி எசென்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரைவர் வந்து கையில் இருக்கணும்னா டிரைவிங் லைசன்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் of vehicle, taxation certificate, insurance certificate, fitness certificate and permit. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எசென்சியல் டாக்குமெண்ட்ஸ் வந்து டிரைவர்ஸ்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் டேக்கன் பை த கவர்மெண்ட் டு ப்ரிவெண்ட் ரோட் ஆக்சிடென்ட்ஸ். கவர்மெண்ட் வந்து நமக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்தாங்கன்னா மல்டி ப்ரோலாங்டு ஸ்ட்ராட்டஜி அதை கொண்டு வந்தாங்க. அது வந்து 4 இயர்ஸ், அதாவது இன்ஜினியரிங், என்ஃபோர்ஸ்மெண்ட், எஜுகேஷன் அண்ட் எமர்ஜென்சி, இதுதான் மல்டி ப்ரோலாங்டு ஸ்ட்ராட்டஜி அவங்க கொண்டு வந்தாங்க. அடுத்து இம்ப்ரூவிங் வெஹிக்கலர் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ், வெஹிக்கல்ஸோட ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணாங்க. பைலட் ப்ராஜெக்ட்ஸ் ஃபார் கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ரோட் ஆக்சிடென்ட்ஸ் விக்டிம், அதாவது NH8 நேஷனல் ஹைவே கொண்டு வந்தாங்க. கோல்டன் குவாட்ரிலேட்டர், நார்த் சவுத் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் காரிடார்ஸ், இது எல்லாமே நமக்கு ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து குயிக் ரெஸ்பான்ஸ் ஆஃப் ஆம்புலன்ஸ், அதாவது எவ்ரி 50 கிலோமீட்டர் நேஷனல் ஹைவேல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆம்புலன்ஸ் இருக்கும். அங்கே வந்து 24x7 கால் சென்டர் இருக்கும். அவங்களுக்கு ரிசீவ் ஆச்சுன்னா அவங்க உடனே வந்து பார்த்திங்கன்னா வாலண்டியர்ஸ், அதாவது ஆம்புலன்ஸில் இருக்காங்க இல்லையா அந்த டிரைவர்ஸ், அவங்களுக்கு வந்து இன்டிமேட் பண்ணி அவங்க வந்து குயிக் ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு கொடுக்குற மாதிரி ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்கு கொண்டு வந்தாங்க. வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள் மெசேஜ் சைன், நிறைய சைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்இடி போர்ட்ஸ் வச்சு ஒவ்வொரு இடத்துக்கும் நமக்கு கொண்டு வந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேஜர் பிரேக் டவுன்ஸ் நடக்கிறது அந்த மாதிரி கம்யூனிகேட்டர்ஸ்க்கு இது எல்லாமே எல்இடி வந்து நமக்கு யூஸ் ஆச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் பிரேசிலியா டிக்ளரேஷன் ஆன் ரோட் சேஃப்டி, செகண்ட் குளோபல் ஹை லெவல் கான்ஃபரன்ஸ் வந்து நமக்கு ரோட் சேஃப்டிக்கோசரம் ஸ்பான்சர் பண்ணாங்க WHO. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிரேசிலியா டிக்ளரேஷன் இன் 2015 வந்து நமக்கு இதில் வந்து கமிட் பண்ணாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் டெத்தை வந்து நம்ம குறைக்கணும், இம்ப்ரூவ் அண்ட் ரோட் சேஃப்டியை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத அதில் டிக்ளேர் பண்ணாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா செட் ஆஃப் காமிக் புக்ஸ் அண்ட் ரோட் சேஃப்டி கால்ட் ஸ்வச் சேஃபர் அண்ட் ஸ்வாரஜ் யாத்ரா விச் எய்ம் ஆஃப் கிரியேட்டிங் அவேர்னஸ் அமாங் சில்ட்ரனுக்கு வந்து இந்த ரெண்டு புக்ஸ் நமக்கு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இதில் சொல்லியிருக்காங்க. ரோட் சேஃப்டி வீக், ரோட் சேஃப்டி வீக் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரைசிங் அவேர்னஸ் நம்ம கொடுக்கறதுக்கும் ரெடியூஸ் வந்து பார்த்திங்கன்னா ரோட் ஆக்சிடென்ட்ஸை தடுக்கிறதுக்கும், அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ரோட் யூசர்ஸ்க்கு வந்து நம்ம எப்பொழுதுமே ரோட் சேஃப்டி வீக் அப்படின்னு ஒன்று செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யார் கொண்டு வந்தாங்கன்னா NSC நேஷனல் சேஃப்டி ஆஃப் கவுன்சில் ஆஃப் இந்தியா, அவங்க தான் ஃபஸ்ட்டு ரோட் சேஃப்டி வீக்குன்னு கொண்டு வந்தாங்க. ரோட் சேஃப்டி வீக் வந்து நம்ம எப்போ டிக்ளேர் அப்சர்வ் பண்ணோம்னா மந்த் ஆஃப் ஜான்வரி, எவ்ரி இயர் வந்து ஜான்வரி மந்த்தை வந்து
நம்ம ரோட் சேஃப்டி வீக்கை வந்து நம்ம அப்போ ஸ்கூல் அந்த வீக் மந்தில் சொல்லுவோம். அதே மாதிரி டீகேட் ஆஃப் ஆக்ஷன் ஃபார் ரோட் ஆக்சிடென்ட்ஸ், ரோட் சேஃப்டிக்கு நமக்கு என்னென்ன வந்தது, யூஎன் ஜென்ரல் அசம்பிளியில் 2020 நமக்கு கொண்டு வந்தாங்க. அங்கே வந்து என்ன சொன்னாங்கன்னா, மில்லியன்ஸ் ஆஃப் லீவ்ஸை வந்து ரோட் சேஃப்டி ஆனதுனால நமக்கு நிறைய பேர்த்த வந்து நம்ம சேவ் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எமர்ஜென்சி சர்வீஸ் வந்து நமக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் ரெட் கிராஸ் அண்ட் ரெட் கிரிசன்ட் சொசைட்டி வந்து பார்த்திங்கன்னா 10 பாயிண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. அது என்னென்ன 10 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு இதில் சொல்லியிருக்காங்க. இதோட கன்க்ளூஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னு ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ் ஆர் த ப்ரெடிக்டபிள் அண்ட் தேர்ஃபோர் ப்ரிவென்டபிள். நம்ம வந்து அதை கரெக்டாக அப்சர்வ் பண்ணி அதை வந்து நம்ம வர தடுக்காமல் நடக்கலாம். ஸோ எவ்ரி ஒன் ஷுட் ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ டு த ரோட் சேஃப்டி ரூல்ஸ் அண்ட் சைன்ஸ். அதாவது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரோட் சேஃப்டி ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணணும். அதில் இருக்க இம்பார்ட்டன்ட் அண்ட் 3 சைன்ஸ் சொன்னோம் இல்லையா, அதையும் ஃபாலோ பண்ணணும். ஸ்டார்ட் இயர்லி, ட்ரைவ் ஸ்லோலி, ரீச் சேஃப்லி, திஸ் இஸ் த கோட் ஃபார் த ரோட் சேஃப்டி அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.